ஒரு விதவை தாய், எனக்கு அவங்கள தெரியும், அது உண்மையான சாட்சி. இன்றைக்கு அவங்க இருக்கிறாங்க, ஒரு விதவை தாய், அவங்களுக்கு ஒரே மகன், கணவன் இறந்து படிப்பறிவில்லாத அந்த பேதை தாய் வீட்டு வேலை செஞ்சு அந்த குழந்தைய படிக்க வச்சாங்க. ஆனா அவங்க வீட்டு வேலைக்காக போய் சேர்ந்த தகப்பன் வந்து ரொம்ப ஆண்டவனுடன் நடக்கிற மனுஷன், வேதத்துக்கு பயந்த மனுஷன். அந்த வீட்டில் இந்த பையனை கை குழந்தையா எடுத்துட்டு போனாங்க. 20-25 வருஷம் அவங்க வேலை செஞ்சிட்டாங்க. அவங்களுடைய உத்தமத்தையும் உழைப்பையும் பார்த்து அவங்கள இழக்காம அவர் வைத்து கொண்டார். காலங்கள் கடந்தது. அந்த இவங்க எங்க வேலைக்கு போனாங்களோ அந்த வீட்டு எஜமானுடைய மனைவி மரித்து போனாங்க. பிள்ளைங்க, ரெண்டு ஆண் பிள்ளைகள் நல்ல நிலைமையில படிச்சு வெளி தேசத்துல போய் சிட்டிசன்ஷிப் வாங்கி டாக்டர்ஸா பெரிய பெரிய பதவியில அவங்க செட்டில் டவுன் ஆயிட்டாங்க. இந்த தகப்பன் இந்த வீட்டுல இருக்கும் பொழுது அவர் இந்த வேலைக்கு இருந்த அம்மாவை கூப்பிட்டு சொன்னாரு, இத்தனை வருஷ காலம் நீ எங்க என் கூட இந்த வீட்டுல நீ இருந்துட்ட, அதனால இந்த சொத்துல எனக்கு நிறைய வீடு இருக்கு அவருக்கு, அங்க இந்த ஒரு வீட்டை உன் பேருக்கு நான் எழுதி தரேன்னு சொல்லிட்டு அவருடைய சொத்தை அவரு கைப்பட அந்த அம்மாக்கு எழுதி கொடுத்துட்டார். அது 100,000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு நல்ல வீடு. அந்த மாதிரி அவருக்கு 4-5 வீடு இருக்கு. என் பிள்ளைங்க வெளிநாட்டில் செட்டில் ஆயிட்டாங்க, அவங்க இனி வரது வாய்ப்பு இல்லை, இந்த ஒரு வீடை நீ வைத்துக்கொள்ளு, அவருடைய சொத்தை அவர் தைரியமா எழுதி கொடுத்துட்டார். இந்த விஷயம் தெரிஞ்ச பிள்ளைங்க வந்து ரொம்ப அப்பாவை திட்டி, அப்பா வந்து பேரலைஸ் ஆயிட்டார், பேச முடியல, பேச்சு நின்றுச்சு அப்பாக்கு. அப்படியே அப்பா பெட்ரிடன் ஆயிட்டார் அப்பாவை திட்டினதுல. அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு கோபம், வேலைக்காரிக்கு போய் இவ்வளோ 100,000 கொடுக்கணுமான்னு. அடுத்தவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா போய் அவங்கள அடிச்சு அவங்கள மிரட்டி அந்த சொத்தை திரும்ப ரிட்டர்ன் எழுத வச்சாங்க. அவங்க எழுதி கொடுத்துட்டாங்க, எனக்கு எந்த சொத்து பத்தும் வேணாப்பா, என் மகனை உன் மகனை கொண்டுடுவோம், மிரட்டி கரட்டி எழுதி வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு போயிட்டாங்க. அந்த தகப்பனார் ஹாஸ்பிட்டலைஸ்டா இருக்கிறாரு. என்னைக்கு அந்த பத்திரத்தை எழுதி வாங்கினாங்களோ அன்னைக்கு ராத்திரி ஒரு காரணமும் இல்லாம சுத்தி இருக்கிற எல்லா வீடும் நல்லா இருக்கு, அந்த வீடு மட்டும் இடிந்து விழுந்தது. நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர் சில நேரத்தில் அப்படியே அமைதியாக இருக்கிறாருன்னு, ஆனால் திக்கற்றவங்க விதவைங்க பட்சத்தில் ரொம்ப ஆண்டவர் இருக்கிறார். ஒடுக்கப்பட்டு தாழ்த்தப்பட்டு நிமிர்ந்து நிற்க திராணி இல்லாமல் இருக்கிறோம்ல, அழ மட்டும்தான் வரும், நமக்குன்னு யாருமே இருக்க மாட்டாங்க, நம்ம பேசுறத கேட்கக்கூட செவிகள் இருக்காது. அந்த மாதிரி இருக்கிறவர்களை தான் இந்த வசனம் ஏழைன்னு சொன்னது. அப்படி ஒடுக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் எழுந்து நிற்பார். நம்புறீங்களா? இதுவரை காத்த தெய்வம் இனியும் காப்பார். இதுவரை சீருகிற ஓநாய்களுக்கு உங்களை தப்புவித்த தெய்வம் இனியும் தப்புவிப்பார். நான் அடிக்கடி நினைச்சு பார்ப்பேன், நான் பிறக்கும் போது என் கூடயே பிறந்த நிறைய பேர், என்னை விட பலசாலிகள், வியாதி இல்லாதவங்க, ஆரோக்கியமானவங்க நிறைய பேர் இன்னைக்கு பூமியில இல்லை. எனக்கு வந்து அதே டெங்கு ஃபீவர் வந்தவங்க நிறைய பேர் இறந்துட்டாங்க. எனக்கு வந்து அதே மஞ்சக்காமலை வந்தவங்க நிறைய பேர் இறந்துட்டாங்க. எனக்கு வந்து வைரல் ஃபீவர் வந்தவங்க ரொம்ப பலவீனம் ஆயிட்டாங்க. ஆனா இந்த வரைக்கும் நான் இருக்கிறேன்னா அதுக்கு என்னுடைய பலன் காரணம் அல்ல, என் தெய்வம். என்னைக்கோ ஒரு நாள் நான் அவரை நம்பின நம்பிக்கை, என்னைக்கோ ஒரு நாள் நான் அவர் மேல வைத்த விசுவாசம், நான் பாராட்டின அந்த நேசத்தை நினைவுல வைத்திருக்கிற தெய்வம். இப்ப எல்லாரும் கண்களை மூடலாமா? எப்ப எத்தனை பேர் சொல்ல போறீங்க? மனசுல கை வச்சு, என்னை காக்குற தெய்வம் நீங்க இருக்கிறீங்கப்பா, நீங்க தான் என்னை காக்குறவர், என்னை மீட்கிறவர், என்னை கைதூக்கி எடுக்கிறவர், எனக்காக நின்று வழக்காடுவீர்.